வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். என்னோட பேர் வந்து ராமச்சந்திரன். நண்பர்களே, உலகத்தில் பல்வேறு நாடுகள் இருக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்கவுங்க நாட்டுக்கு உரித்தான கரன்சிஸ் இருக்குது. பல நாடுகளோட கரன்சிஸ் வந்து ரொம்ப அதிக மதிப்பு மிக்கதாக இருக்குது. அப்படிப்பட்ட நம்ம நாட்டு பணத்திற்கு அதிகமான மதிப்புடைய 5 ஸ்ட்ராங்கான கரன்சிஸ் பற்றி தான் நம்ம இந்த எபிசோடில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களை, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சேனலோட புது அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நம்மளோட லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்கக்கூடிய நாணயம் எதுன்னு பிரிட்டிஷ் பவுண்ட். பிரிட்டிஷ் பவுண்ட் வந்து உலகின் பெரும்பாலான நாணயங்களில் வலுவான மதிப்பை வந்து கொண்டிருக்கு. ஜிபிபி அப்படிங்கிறது வந்து உலகின் மிக உயர்ந்த நாணயமாக குறிப்பிடப்படாமல் இருக்கலாம், ஆனால் பழமையான நாணயங்களில் ஒன்றாக இருக்குது. சர்வதேச வர்த்தக நடவடிக்கைகளில் வந்து பவுண்ட் வந்து தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வராங்க. யுனைடெட் கிங்டம் தவிர பிரிட்டிஷ் பவுண்ட் வந்து அயர்லாந்தோட உள்ளூர் நாணயமாகவும் பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ அந்த பிரிட்டிஷ் பவுண்டு, ஒரு பிரிட்டிஷ் பவுண்ட் வந்து நம்ம இந்திய மதிப்பின்படி பார்த்திங்கன்னா 105.46 ரூபாய் இருக்குது. அதே மாதிரி நாலாவது இடத்துல இருக்கக்கூடிய கரன்சி எதுன்னு பார்த்திங்கன்னா ஜோர்டானியன் தினார். பொதுவாக ஜேஓடி அப்படிங்கிற குறிப்பிடப்படுற ஜோர்டானியன் தினார் வந்து உலகத்தோட 4வது வலுவான நாணயமாக வரிசைப்படுத்தப்படுது. ஒரு ஜோர்டானோட நாணயம் அப்படிங்கிறது வந்து 115.55 இந்திய ரூபாய் மதிப்புக்கு சமமாகும். மற்றும் எண்ணெய் துறையில் பணிபுரியும் வர்த்தகங்களுக்கு வந்து இது பொதுவாக பயன்படுத்தப்படுது. மற்ற பல நாணயங்களோட ஒப்பிடுகையில் வந்து இந்த நாணயம் வந்து 1949 வந்து புழக்கத்தில் வந்திருக்கு. அதே மாதிரி நம்பர் 3 இருக்கக்கூடிய நாணயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒமானி ரியால். மத்திய கிழக்கின் மற்றொரு வலுவான நாணயம் வந்து பார்த்திங்கன்னா ஒமானி ரியால் 3வது இடத்துல இருக்குது. ஒரு ஒமானி ரியாலோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்திய ரூபாய் மதிப்பு படி 212.93 ரூபாய். அங்கு வசிக்கும் அல்லது பணிபுரியும் வெளிநாட்டிற்கு மாற்று விகிதத்தை வந்து ரொம்ப லாபகரமானதாக இந்த நாணயம் வந்து ஆக்குது. 1940 முன்னாடி வந்து ஓமனை வந்து அவங்களோட உள்ளூர் நாணயமாக வந்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நம்பர் 2வது இடத்துல இருக்கக்கூடிய நாணயம் எதுன்னு பார்த்திங்கன்னா பக்ரைன் தினார். பக்ரைன் வந்து பார்த்திங்கன்னா பக்ரைன் நாட்டோட ஒரு உள்ளூர் நாணயம். இது வந்து ஒரு பக்ரைன் தினாரோட மதிப்பு வந்து இந்திய ரூபாய்க்கு வந்து 217.45 இருந்துட்டு வருது. ஓமனை போலவே இந்த பக்ரைன்லேயும் வந்து அதிகாரப்பூர்வ நாணயமாக இருந்துட்டு வந்து 1959 வந்து உள்ளூர் ரூபாய் நோட்டோட வந்து மாற்றப்பட்டிருக்கு. அதே மாதிரி நம்பர் 1 இருக்க நாணயம் எதுன்னு பார்த்திங்கன்னா குவைத் தினார். உலகத்தோட ரொம்ப உயர்ந்த நாணயமாக வந்து குவைத் தினார் வந்து கருதப்படுது. கேடபிள்யூடி அப்படின்னு வந்து சுருக்கமாக வந்து இதை வந்து அழைக்கிறாங்க. மத்திய கிழக்கில் வந்து எண்ணெய் சார்ந்த பரிவர்த்தனைகளில் இந்த குவைத்தினாரையும் பயன்படுத்துகிறாங்க. குவைத்தினார் வந்து குவைத்தினாரோட இந்திய ரூபாயோட மதிப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா 266.82 ரூபாய் இருந்துட்டு வருது. இந்திய ரூபாய்க்கு வந்து உலகத்திலே அதிக நாணயத்தை கொடுக்குற ஒரு கரன்சி எதுன்னு பார்த்திங்கன்னா குவைத்தினார். ரொம்ப உலகத்தோட வலிமையான நாணயம் அப்படின்னு சொல்லிட்டும் பெயரிடப்பட்டிருக்கு. ஸோ நண்பர்கள், இந்த எபிசோடில் பார்த்த சிம்பிளான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்க ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.